ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிடிஎம் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து ஆனியன் பக்கோடா அண்டு ஆனியன் போண்டா. நம்ம அரஃபா நோம்பு முன்னிட்டு இஃப்தாருக்காக நம்ம வந்து இந்த ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்காது. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல கிரிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே செய்யலாம், ஆனியனும் செய்யலாம் ப்ளஸ் ஆனியன் போண்டாவும் செய்யலாம். ஆனியன் பக்கோடா ப்ளஸ் ஆனியன் போண்டாவும் செய்யலாம், ஒரே மாவில் தான், சேம் தான். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் நான் சொல்கிறேன், வாங்க சேனலுக்குள்ள போவோம். அதுக்கு தேவையான பொருள் மூணு ஆனியன் எடுத்துக்கிடுங்க. ஸோ கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, ரெண்டு க்ரீன் சில்லி, தேவையான மசாலா மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், ஜீரகம், அப்புறம் கலர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் சால்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை கட் பண்ணிடுவோம். ஆனியனால் சிறுகை பிடிச்சி கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆனியன் பக்கோடாவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம். ஆனியனை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதை உதிரி விடணும். ஸோ அந்த அளவுக்கு உதிரி விடுற அளவுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் ஆனியனை கட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உதிரி விடணும். ஸோ அப்போ தான் வந்து பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பி நல்லா டேஸ்ட்டாக வரும், நல்லா உங்களுக்கு அந்த மாவோட வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து பச்சை மிளகா கட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா நல்லா சிறுகு பிடிச்சி கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணோம்னா சிறு கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருந்த ஆனியனோட இதை நம்ம ஆனியனோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யும், இப்போ நம்ம எல்லாம் வச்சுருந்த சில்லி பவுடர், மசாலா, மஞ்சள் பொடி, ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், இதில் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் கலர் பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன், உங்களுக்கு தேவையான நீங்களும் சேர்த்து. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் என்ன செய்வோம், நம்ம கடலை மாவு போடணும். ஸோ இப்போ என்ன செய்ய பண்ணணும், நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆயிலை வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருந்த கடலை மாவை சேர்க்க போகிறோம். கடலை மாவு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த மாவு வந்து ஆனியனோட சேரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம செய்யணும், இதை தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஆயில் சேர்த்துக்கிடுங்க. ஆயில் வந்து தேவையான அளவு ரொம்ப சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம வச்சுருந்த ஆனியனை தூவி விட்டுற வேண்டிதான். நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் தூவி விட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தூவி விட்டுட்டு எடுத்துட வேண்டிதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம செய்யறது. இது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே நம்ம வந்து இதே இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஆனியன் போண்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே தான், சேம் தான். அதை நம்ம வந்து நல்லா உருண்டி ஆக்கிட்டோம்னா, உருண்டி ஆக்கி இந்த மாதிரி உருண்டி ஆக்கிட்டோம்னா ஆனியன் போண்டாவும் ரெடியாகும். ஸோ ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு போண்டான்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.